I am going to go to the next one. அந்த இந்த சரௌண்டிங்கில் ஒன் ஆஃப் தி பெஸ்ட் நான்வெஜ் ஹோட்டல்லாம் இதான் சொன்னாங்க. எனக்கு என்னோட நேற்று நான் ஒரு ஹோட்டலில் சாப்பிட்டுருந்தேன். ஸோ அந்த அங்கே இருக்க ஒரு ப்ரோ சொன்னார், இங்கே வந்து இந்த ப்ரோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், ஹோட்டல் ஜெயராம்னு ஹோட்டலில் செம்மையாக இருக்கும் ஸோ சொன்னாப்பில். ஸோ தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அவர் என்ன சொன்னார்னா, இங்கே வந்து நீங்கள் ஓடிசை எங்கேயும் டேஸ்ட் பண்ண முடியாமல் ஒரு இது கிடைக்கும், ஒரு ப்ரான் கிரேவி இருக்கும். ஸோ கண்டிப்பாக இங்கே டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னார். அதுவும் இல்லாமல் இங்கே என்ன சொன்னாங்கன்னா, இங்கே வந்து பிரியாணிலாம் இல்லையா, வெறும் மீல்ஸ் அந்த மாதிரி தான் இருக்குமா, மீல்ஸு அப்புறம் சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி இருக்கும் போல. மெயின் டிஷ்ஷு நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் 4-5 டிஷ் தான் மெயின் டிஷ்ஷா, கூட்டத்தை பாருங்களேன் அவ்வளோ கூட்டம் நிற்குது. பிரியாணி இல்லாமே ஒரு ஹோட்டலில் இவ்வளோ கூட்டம் நிற்குதுன்னா விச் இஸ் வெரி வெரி சர்ப்ரைஸ் இது. ஸோ வாங்க, இங்கே உங்களுக்கு எப்படி இங்கே இடம் கிடைக்க போகுதுன்னு தெரியலங்க, போய் பார்க்கலாம், இங்கே பார்க்கலாம், வெயிட் பண்ணி சாப்பிட்லாம். சோத்துக்காக வெயிட் பண்ணுறது தப்பே இல்லை. ஸோ வாங்க வெயிட் பண்ணி சாப்பிட்லாம், 2-3 ஹவர் ஆனால் கூட பரவாயில்ல, சாப்பிட்டு போயிடலாம். ஸோ வாங்க. ஸோ அங்கே பாருங்களேன், அந்த இன்னும் ஒரு விஷயம் பாருங்க, எவ்வளோ சூடு சூடாக போயிட்டு போட்டுகிட்டே இருக்காங்க. அண்ட் தென் ஆளுங்க உள்ளே முடிய இங்கே அப்படியே அமுச்சு விட்டே இருக்காங்க. அப்படின்னு ஓடிசே, இப்போ வந்து ஒரு டேபிள் காலியானக்கு அப்புறம் ஒரு டேபிள் ஒரு 4-5 பேர் உட்காரலாம் வச்சுங்களேன், காலியானக்காக இங்கேருந்து இன்னொரு பேட்ச் அமுச்சு விட்றாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இங்கே ஓடிசே ஒரு ஜெனரேட் ஆகிட்டு சாரி அந்த மாதிரி தான் போயிட்டே இருக்கு. சரிவாங்க, நம்ம போய் க்யூவில் நிற்கலாம், அப்போ தான் கிடைக்கும். சரிவாங்க போகலாம். மீன் குழம்புனா ஓகே. ஆ ஓகே, சூப்பர் சூப்பர், செம்மையாக இருக்கணும் பார்த்து. ஓகேண்ணா, இதான் மீல்ஸு தருவீங்க மீல்ஸுக்கு? ஓகே ஓகே ஓகே. ஓகேண்ணா, காய்ஸ் அவ்வளோ கூட்டம், பட் வந்து பிடிச்சாச்சு அவ்வளோ கூட்டத்துலேயும். இங்கே பாருங்களேன் அவ்வளோ கூட்டம் நிற்குது. இங்கே பாருங்கள், இங்கே வந்து இவ்வளோ இது ரைத்தா, சிக்கன் குழம்பு, மீன் குழம்பு, தென் இது வந்து சிக்கன் ஃப்ரை, இறா. ஆக்சுவலாக இங்கே வந்து இறா தான் ஃபேமஸ் சொன்னாங்க. இங்கே பாருங்க, இறா கிரேவி இது செம்ம, தென் கீரை. ஆக்சுவலாக ஒயிட் ரைஸ் கொடுங்க பாருங்க, சிக்கன் குழம்பு வச்சுருக்காங்க, தென் சால்னா. ஸோ இது வந்து ஃபிஷ் குழம்பு. ஆக்சுவலாக என் வாய்ஸ் கொஞ்சம் கேட்குதான்னு தெரில, ஸோ உடனே என்ன அட்ஜஸ்ட் பண்ணிங்க, பிகாஸ் அங்கே அவ்வளோ க்ரௌடாக இருக்குது. என்ன வந்து ப்ரான், யா ஆக்சுவலி ப்ரான் நே சூப்பராக இருக்கு, அதை கண்டுக்கலாம், கண்டுக்காதீங்க. குட், தென் சிக்கன் கிரேவி, யா லுக் அட் திஸ், குட். ஸோ வாங்க, ஆக்சுவலாக ஃபஸ்ட் மீன் குழம்பு போயிருந்தான். இவங்களுக்கு வந்து பிரியாணினா இல்லையா, பிரியாணி தென்னா இல்லையா இவங்களுக்கு வந்து, பட் சம்ம ஃபேமஸே இவங்க மீல்ஸ் தானா, இந்த ஃபிஷ் ஃப்ரை மீல்ஸ் தான் ஃபேமஸா? ஓ, இந்த பாருங்க, வா 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 வா, வேற லெவலில் இருக்குது. இந்த பாப்போ ஃபிஷ் எது வேணும், ஃபிஷ்ஷு பாருங்களா, சூப்பராக வெந்திருக்கு ஃபிஷ்ஷு. அது நல்லா புளிப்பாக இருக்கு, ஸோ இது ஃபிஷ் கிரேவி இது.
என்ன சாப்பிட்ற வாட் இஸ் திஸ் இஸ் ஃபிஷ் ஃப்ரை இது நீ பாருங்களா ஓ ஸோ சாஃப்டாக இருக்குது குட் நைஸ் ஸோ அங்கே ஒரு ஒரு வைட் பெயின்னா மேக்ஸிமம் இவ்வளோ புளிப்பாக இருக்குது ஃபிஷ் குழம்பு அப்போ ஃபிஷ் குழம்பு சாப்பிட சோ புளிப்பு இங்கே இவ்வளோ சாதம் இவ்வளோ குழம்பு மிதக்குது தான் அவ்வளோ இது மிதக்குது ஸோ இங்கே பாருங்க ஸோ வாங்க ஆக்சுவலாக அந்த காரம் மசாலா எல்லாம் ரொம்ப செம்ம செட்டிலாக இருக்குது பட் எனக்கு அந்த இந்த புளிப்பு இது ரொம்ப அதிகமாக தெரியுது பட் குட் செம்மையாக இருக்கும் அண்ட் தென் இந்த ஃபிஷ்ஷும் சூப்பராக வெந்திருக்கு இங்கே பாருங்கண்ணா மாவு மாதிரி இருக்குது ஃபிஷ்ஷு ஓ குட் சிக்கன் ஃப்ரை இது கேட்டால் கொஞ்சம் ரெண்டு பேர் ஆக்சுவலாக ஃப்ரைல வந்து கொஞ்சம் அடே எடுத்துனா ஆக்சுவலாக நான் ஃப்ரெஷ் இருக்கு சிக்கன் நல்லா இருக்குமா தெரியல சொல்லுவாங்க ஜீரம் அதிகம் போடுறாங்க ஜீரகம் அதிகம் போடுறாங்க இதான் பிகாஸ் அந்த ஃப்ளேவரும் ஸ்மெல் அவ்வளோ ரிச்சாக தெரியுது நல்லா இருக்கு ஆக்சுவலாக சூப்பராக இருக்கும் சிக்கனும் சூப்பராக வந்துருக்கு சிக்கனும் சூப்பராக வந்துருக்கு நல்லா நெக்ஸ்ட் சிக்கன் குழம்பு என்ன சிக்கன் குழம்பு இது சிக்கன் குழம்பு யா ஓ மை காட் இந்த சிக்கன் ஒரு ஃப்ளேவர் இருக்கும்ல அவ்வளோ சூப்பராக இறங்கியிருக்கு குழம்பு குழம்புல ஆக்சுவலாக இந்த குழம்பு பரோட்டானா அல்டிமேட்டாக இருக்கும் சரி பரோட்டா இருக்கா கேட்டு பார்க்கலாம் ஆனால் பரோட்டா இருக்கா ஒரு இங்கே ஒரு ரெண்டு பரோட்டா கேட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா டேங்கிய ஃப்ளேவர் வாவ் அந்த ஓடு சேம் அந்த ஃப்ளேவரோட ரிச்சாக தெரியுது சூப்பராக இருக்கு இல்லை பரோட்டா கேட்டிருக்கோம் பரோட்டா செம்மையாக கொஞ்சம் சால்னா இருங்க பரோட்டா வட்டும் வா நெக்ஸ்ட் ஃபிஷ் இது ஃபிஷ் இவ்வளோ சாஃப்டாக இருக்குது மசா எப்போதும் ஒன்று எகிரி எகிரி போகிறது இங்கே பாரு மேம் இவ்வளோ சாப்பிடும் மசா வந்து சூப்பராக உட்காந்துருக்கு ஃபிஷ்ஷில் வேறு இவங்க வந்து அந்த ஃப்ளேவருக்காக இந்த சில்லி பவுடர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல கலர் பவுடர் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணல ஏன்னா அதுதான் ஆட் பண்ணியிருந்தாலே அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பட் சூப்பராக இருக்கு நெக்ஸ்ட்டு ப்ரான் ப்ரான் நல்லா குட்டி குட்டியாக போட்டுருக்காங்க தெரியுதா இங்கே பாருங்கள் குட்டி குட்டி ப்ரான் இது ஏன்னா குட்டி குட்டி போட தான் உங்களுக்கு டேஸ்ட் தெரியும் சூப்பராக நல்லா பெசஞ்சி நல்ல ஒரு உருட்டி 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 எனக்கு சொன்னவங்க எல்லாமே தான் சொன்னாங்க ஒரு ஜெயராம் போனீங்கன்னா ப்ரான் கிரேவி ட்ரை பண்ணுங்க பெஸ்ட் த பெஸ்ட் ப்ரான் கிரேவின்னு இருக்கும் ப்ரான் கிரேவி ட்ரை பண்ணுங்க ப்ரோ இங்கே தான் செம்மையாக இருக்கணும் அல்டிமேட்டு மோஸ்ட்லி ப்ரான்னு ரொம்ப அவ்வளோ சாப்பிட்டேன் எனக்கு உங்கள்ட சார் பிடிக்கும் பட் எனக்கு அவ்வளோவா சாப்பிட்டது இல்லை பட் சூப்பராக இருக்குது அந்த மசாலா ஆட் பண்ணுங்க எல்லா ஃப்ளேவரும் செம்மையாக இருக்கும் வேறு இந்த
அந்த ப்ரான் லவ்வர்ஸ்க்கு ஒரு பெரிய ட்ரீட்டு. சூப்பராக எறா குழம்பு. ஓ ஆக்சுவலாக எறா வந்து இடிச்சு போட்டுருக்காங்கன்னா ஜிஞ்சி பூண்டு பேஸ்ட் மாதிரி இண்டு பாருங்க, லைட்டாக செம்மையாக இருக்கா ஃப்ளேவரு. எறா குழம்புக்கு எறா தொக்கு கொஞ்சோண்டு. பரோட்டா வந்துருச்சு, நெக்ஸ்ட் அது பையனா இங்கே பாருங்க, செம்ம சூடாக இருக்குது. ஆக்சுவலாக இந்த ரைட்டை எதுக்கு வைக்கிறான்னு தெரியல எனக்கு. வை ரைட்டா ரிசஸ் கூரை கீரை கூட்டு பாருங்க, நல்லா தண்ணி எல்லாமே கன்சிஸ்டன்சி சூப்பராக ரைட்டா. ஆக்சுவலி ஐம் நாட் பிக் ஃபேன் ஆஃப் கீரை. ஸோ ஆக நல்லா பேசஞ்சுன்னா எறா குழம்பு கொஞ்சம் எறவை வச்சு ஒரு பைட். நல்லா டேங்கியாக இருக்குது. இந்த எனக்கு வந்து அந்த இவங்க வந்து இவங்க எனக்கு கையில் அரைக்கிறாங்க போல் மசாலா எல்லாம், ஏன்னா அந்த ஃப்ளேவர் எனக்கு தெரியுது. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு நேற்றையும் நேற்றையும் அதை ஓட்டு சாப்பிட்டேன்னா அங்கேயும் கையில் தான் அரைச்சி போடணும், நாச்சார் ஒரு மெஸ்ஸு, அந்த டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது, இன்னும் சூப்பராக இருந்தது. சூப்பர் 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 சூப்பர். ஃபஸ்ட்டு எனக்கு ஃபஸ்ட் டைம் மீன் குழம்பு பிடிச்சிருந்தது, நெக்ஸ்ட் எறா குழம்பு. ஏன்னா வீட்டில் வந்து மீன் குழம்புனா எறா குழம்பு செஞ்சது கிடையாது, பட் நான் ஃப்ரெண்ட் வீட்டில் சாப்பிட்ற ஞாபகம் இருக்குது, ஒரு வாட்டி ரெண்டு வாட்டி சாப்பிட்ருக்கேன், பட் நல்லாயிருக்கும், சூப்பர். நெக்ஸ்ட் பரோட்டா பையன்னா எவ்வளோ சாஃப்ட் பாருங்க, பரோட்டா இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பரோட்டா. ஓஹோ ஹோ, நான் டேஸ்ட் பண்ணாமே சொல்கிறேன், பரோட்டா வித் சூப்பராக இருக்கும் பாருங்க. பிசி பிசி ஆன்லைன் கிளாஸ் போயிட்டுருக்கு, ஆன்லைன் கிளாஸ். ஓ நோ எடிட்டிங், இங்கே பாருங்க சிக்கன் சன்னாவ. ஓ பாருங்க, ஆக்சுவலாக இப்படி தான் பரோட்டா சாப்பிட்ணும், சில பேர் எடுத்து தொடர்ந்து சாப்பிடுவாங்க, அதெல்லாம் வேஸ்ட் தான் இருக்காது பரோட்டா, அந்த ஃப்ளேவர் உங்களுக்கு தெரியாது. இங்கே பாருங்க, ஓ பாருங்க, நான் இப்போயே சொல்கிறேன் டேஸ்ட் பண்ணாமல் சொல்கிறேன், அல்டிமேட்டாக இருக்குது பாருங்க. நல்லா ஒரு நல்ல பரோட்டா ஊறி பரட்டி இன்னும் கொஞ்சம் பரட்டினா ஹைட்டாக போதும். இவ்வளோ சாஃப்டாக இருக்குது பரோட்டா, இது ரொம்ப கஷ்டப்பட்டு கிடைக்க தேவையில்லை, அவ்வளோ சாஃப்டாக இருக்குது எனக்கு. அதுவே இந்த சிக்கன் குழம்புக்கு அந்த ஃப்ளேவர் மசாலா வந்து அவ்வளோ அடாப்டாக இருக்குது. நீங்கள் ஒன்றும் இல்லை ஒரு பைட் நீங்கள் போகும்போது வாயில் உருகுது அப்படியே எனக்கு சம. ஐ தாட் மீன் குழம்பு அதெல்லாம் சொல்கிறேன் டாப்பில் வரேன், பட் பரோட்டா ப்ளஸ் சேர்வா சிக்கன் குழம்பு எப்போதும் நல்லா தான் இருக்கும் இந்த காம்பினேஷன், பட் இந்த இந்த சேர்வை வந்து செம. இவங்கிட்ட என்ன சொல்கிறேன், ரொம்ப நிறைய டிஷ் நான் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், எறா ஃப்ரை சிக்கன் ஃப்ரை தென் ஃபிஷ் ஃப்ரை இதெல்லாம் இருக்குது, பிரியாணி கூட இல்லையா ஆஃப்டர்நூனு, பட் மீல்ஸ் இருக்குது, இருக்குது எல்லாமே செம்மையாக இருக்குது. பரோட்டா டேஸ்ட் பண்ணி பாருங்க, லாஸ்ட்டாக ரசம் இது பாருங்களேன், டீம் மிதக்குது. ஆஹா மிளகு ரசம் நினைக்கிறேன், அவ்வளோ தூக்குது அப்படியே மிளகு ரசம் நினை செம்மையாக இருக்குது. ஏதாவது வாய தர மாட்டேன் தெரியுமா, கிளாஸ் போயிட்டு இருக்கேன் பாருங்க, வித் ஃபேன் வாங்கிட்டு
வலிதிரி சூப்பர். சரி கேஸ் தமிழா டேஸ்ட் பண்ணியாச்சு. செம்ம காட்டமாக இருக்குது ரசம், நல்லாயிருக்கும். நான் சாதத்துக்கு நல்லாயிருக்கும். ஆனால் டேஸ்ட் பண்ணியாச்சு. நான் சாப்பிட்டு முடிச்சேன் பேசுகிறேன், வெளில கட் பண்ணிக்கோங்க. ஏன்னா அஃப்கோர்ஸ் அவங்க ரெக்கமெண்ட் பண்ணாங்க, பட் இருந்தாலும் எனக்கு பர்சனல் ஃபேவரட்ஸ்னால் கடைமே நான் ப்ரான் தான் சொல்லுவேன். ப்ரான் இந்த அவங்க போட்டிருக்க அந்த சிக்கன் ஒரு சார் சாரி என்னது அந்த கிரேவின்னு வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஒன்றும் இல்லை, நீங்கள் வெறும் ப்ரானு நீங்கள் 180 அந்த ஒரு ஐ திங்க் ஒரு ப்ரான் அந்த பிளேட் வந்து 180 ருபீஸ் நிறைய தான் தரேன்னா. நல்லா ஒரு சின்ன சின்ன ப்ரானை போட்டு நிறையா அந்த பிளேட் ஃபுல்லாக தராங்க. நல்லா ஸ்டஃபிங் சூப்பராக இருந்தது. அவங்களோட ஸ்டஃபிங் இன் சென்ஸ் நிறைய வச்சு அமுக்கி அமுக்கி தராங்க போல், நல்லா இருந்தது. அந்த தென் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. எனக்கு மீன் குழம்பும் சரி அவ்வளோ புளிப்பாக இருந்தது. அந்த தென் அந்த காரமும் தெரியல அவ்வளோ செட்டிலாக இருந்தது, புளிப்பாகவும் சூப்பராக இருந்தது, நல்லா இருந்தது. அந்த தென் இன்னும் எனக்கு ரொம்ப என்ன பிடிச்சிருப்பா கேட்டிங்கன்னா, இது சொல்லுவேன் அந்த எறா குழம்பு சூப்பராக இருந்தது. ஸோ இங்கே வந்தீங்கன்னா நான் மஸ்ட் என்ன சொல்லுவேன்னா கண்டிப்பாக மீன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள் மீல்ஸ் வாங்கினா. அந்த தென் ப்ரான் மஸ்ட் 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 ட்ரை, ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ரான், ஓகேவா? ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ யா, தென் ரேட்டும் எனக்கு தெரிஞ்சு அந்த ஒரு மீல்ஸ் நான் சாப்பிட்டோம்ல, ஸோ அந்த மீல்ஸ் ரேட்டும் 100 தான் வந்திருக்கு. ஸோ விச் இஸ் வெரி வெரி ஃபைன், பிகாஸ் அவங்க ஒரு சை ஒரு ஒரு டேபிள் நிறையா முன்னாடியே குழம்புலாம் வச்சுடுறாங்க. ஸோ அவ்வளோ நல்ல குழம்பு வச்சுட்டேன். அந்த குழம்புலையும் சரி மாங்காய்லாம் போட்டு நீங்கள் அப்புறம் நான் வீடியோ கட் பண்ணதுக்கப்புறம் நான் மாங்காய்லாம் சாப்பிட்டேன். அந்த தென் அந்த என்னது ப்ரான் குழம்புலாம் முருங்கெல்லாம் போட்டிருந்தாங்க, சூப்பராக இருந்தது. ஸோ யா நல்லா இருந்தது, கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பாருங்கள். இந்த ஹோட்டலோட லொக்கேஷன் நான் டிஸ்கிரிப்ஷன் தரேன், ஸோ மட்டும் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். அந்த தென் யா நம்ம அந்த தென் இன்னொன்று, என் வாய்ஸ் சரியாக கேட்டுச்சான்னு எனக்கு தெரியல, பிகாஸ் அவ்வளோ க்ரௌடாக இருந்ததா. ஸோ கேட்கலன்னா அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நான் சரி நான் பார்க்குறேன் எடிட்டிங் ஏதாச்சும் பண்ண முடியுமான்னு. சரி காய்ஸ் நம்ம வீடியோ எதாவது முடிச்சிங்கன்னா, ஸோ அண்டர் தென் பை ஃப்ரம் மீ. ஸோ யா பை பை. அது தென் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். யா